இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? ஆரம்பத்தில் எதுவும் இல்லை, கடவுளை தவிர. நாள் இல்லை, இரவு இல்லை, நேரம் இல்லை, எதுவும் இல்லை அவரை தவிர. கடவுள் இந்த உலகத்தை படைக்க நினைச்சார். முதல்ல ஒளி படைச்சார். அந்த ஒளியை வச்சு இரவு பகல் ரெண்டாக பிரித்தார். ரெண்டாவது நாள் ஆகாயத்தை படைத்தார். வானத்தை வச்சு நிலம் தண்ணீர்னு ரெண்டாக பிரித்தார். தொடர்ந்து மிருகங்கள் செடி கொடி உயிரினங்களை படைத்தார். இத்தனை படித்தோம், கடவுளுக்கு திருப்தி இல்லை. அதனால் தான் உருவத்தை போலவே ஒரு ஆணை உருவாக்கினார். அவன் ஆதாம். அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு விலா எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் ஏவாள். கடவுள் அவங்களுக்கு அவருடைய தோட்டத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அனுபவிக்க முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார். ஆனால் அங்கிருந்து ஒரு மரத்தோட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும் அவங்களுக்கு விதிச்சார். ரெண்டு பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் சாத்தான் பாம்பு உருவத்தில் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஞானம் வரும்னு போய் சொல்லி அவங்கள சாப்பிட சொல்லி தூண்டுச்சு. அந்த பழத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த கடவுள் கோவத்தில் ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்து பூமிக்கு விரட்டினார். ரெண்டு பேரும் பூமியில் வாழ தொடங்கினாங்க. அன்பும் பாசத்தோடும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தொடங்கி மனித கூட்டம் பெருகி பெருகி பல வருஷம் கழித்து நாமெல்லாம் பிறந்தோம். ஆனால் இத்தனை வருஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு. மனிதன் தனக்கேற்றபடி உலகத்தை மாற்றிக்கிட்டான். அன்பும் பாசமும் வறண்டு போச்சு. கடவுள் அமைச்ச உலகம் அங்கங்கே தெரியும். இட்ஸ் அ பிக் எமோஷன்லெஸ் கான்கிரீட் ஜங்கிள். ஏன் இந்த வறட்சி? என்னாச்சு? Article 314 செக்ஷன் B இருக்கு இல்லையா? That's the point they missed. அந்த கேஸ்ல அவர் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சூட்டபிளா இல்லையே. No, but he is still a very smart guy. You got to give it to him anyway. இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த கேஸை பத்தி தான் கோர்ட் ஃபுல்லா பேசிட்டு இருக்க போறாங்க. Yeah, of course. சார் வெங்கட்ராமன் டின்னர் 8 மணிக்கு வச்சிருக்காங்க கேக்குறாங்க. சாரி பா. நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் இருப்பேன் அன்பே, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். ஹாய்மா, நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக கூடி வந்திருக்கோம். ஓஹோ, வாங்க வாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு நேராக ஃப்ளாட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம்மா. ஆமாம், கல்யாணம் எங்கே பண்ணிக்கிட்டீங்க? கோவில்லையா மண்டபத்துலையா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஓடி போயின்னு சொல்ல முடியாது, எனக்கு அப்பா அம்மா இல்லை, இவன் தான் வீட்டை விட்டு வந்துட்டான். ஓ, அதான் பெரியவங்க யாரும் வரலையா? சரி, அதை விடு. ரெண்டு குழந்தைங்க பிறந்தா எல்லாம் சரியாக போயிடும். ஆமா, ஏன் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? இது என்ன மீன்? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதுவா, நாங்க தாய்லாந்து டூர் போனப்போ வாங்கினது. அதை நான் சுப்ரமணியன் தான் கூப்பிடுவேன். ஓ, சுப்ரமணி. ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே இல்ல. சோஷியல் வர்க்கர். ஓ, ஹே, வந்துட்டாங்க போல இருக்கு. டேய் வாங்கடா. ரோஹித் யாரு? அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பாத்து போங்க. என்னடா ஸ்கூல் மட்டம் பட்டியா? ஸ்கூலுக்கு என்னைக்கு வேணா போய்க்கலாம், ஆனா உன் கல்யாணம் இன்னைக்கு தானே. ஏ பாலா இந்த வீட்டை நீ எப்படி வாங்குன? உன் கையில காசே இருக்காதே. அப்பா முன்னாடி வாங்கி வச்சாரு. எடுத்துக்கிட்டேன். ஆமா நீ எங்க வேலை செய்ற? நான் இந்த வேலைக்கும் போல. பாத்த படிச்ச மாதிரி இருக்க. ஃபெயில் ஐடியா. நான் யூனிவர்சிட்டி டாப்பர். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டை பாத்துக்கணும். பாலாவை பாத்துக்கணும். அவ்வளவுதான். Come down. I said come down. Andrea, what are you doing here? Huh? I told Chitappa. You so many times not to behave like this in a public place. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? யார் நீங்க? நான் தான் பாலா. என்ன ஆளே மாறிட்டீங்க? ஹலோ, நான் உங்க சித்தப்பால. ஓகே. அறியாதீங்க சித்தப்பா. சென்னைக்கு வந்தத சொல்லவே இல்ல பாத்தீங்களா? இன்ன பிரியாவை மீட்டே பண்ணல. பிரியா? Andrea. பிரியா சீனிவாசன் சித்தப்பா வந்திருக்க. பிரியா Why do you want to shift from here to there? I don't understand this logic. Hello, நான் உங்க சித்தப்பா இல்ல. I am not your சித்தப்பா, okay? நம்பவே முடியல. அச்சு அசல் சீனிவாசன் சித்தப்பா மாதிரி தான் இருக்கீங்க. அதனால என்ன? சித்தப்பா நீங்க தானே. பாலா, நான் பைத்தியம் இல்ல. I am not mad. Andrea. பைத்தியம்னு சொல்லவே இல்லையே. நான் அடிக்கடி தனியா நின்று பேசுறத பார்த்து என்னை பைத்தியம் நினைச்சிட்டீங்க. என்கிட்ட எப்படியாவது சித்தப்பா அப்படி இப்படின்னு பேசி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு முயற்சி பண்றீங்க. எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? தெரியும். ஏன் இங்க தனியா பேசுறீங்க? நான் தனியா பேசலையே. அப்புறம் யார் கூட பேசுனீங்க? என் வைஃப் கூட. ஓ, உங்க வைஃப் இங்க எங்க இருக்காங்க? அவங்க செத்துட்டாங்க. செத்துட்டாங்கன்னு சிரிச்சிட்டு சொல்றீங்க? அது நடந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்களை மிஸ் பண்றீங்களா? நோ, டெய்லி நான் பேசுறேன். There she is. He's Bala, she's Andrea. Bala, Bala, உங்களால பார்க்க முடியாது. You can't see her. நான் சமூக சேவகர். தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. நான் நிறைய இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கேஸை டீல் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நான் அந்த டாக்டர் எனக்கு பர்சனலாக தெரியும். Why are you jumping? If you had jumped on him, you would have got hurt. You just behave yourself. Come, come. Sir, என் கூட வாங்க சார். சார், எந்த Come, Andrea, come. Never do that, okay? Say bye to Bala. Bye. See you later, Bala. Priya. Priya, எங்க போன? இங்கே தான் இருந்தேன். நீ கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ கூப்பிடவே இல்லை. என்னது கூப்பிடலையா? பிரியா பிரியான்னு கத்திட்டே இருந்தேன். எனக்கு கேட்கல. வர வர நான் பேசுறது கேட்கவே மாட்டீங்களா? தேங்க்யூ. சார் சார், ஒரு நிமிஷம். ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும். உள்ளே ஏதாவது பில் போடாமல் விட்டுருப்பாங்க. செக் பண்ணி சொல்லிட்டுங்களா? ஆ சரி, செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை. அப்படியே அவங்க பேக்கையும் செக் பண்ணிடலாமா சார்? ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி தான் சார். சார், இந்த பேக்கில் தான் எதுவும் இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் வாங்க வாங்க சார். இது எப்படி மேடம் உங்கள் பேக்கில் வந்துச்சு? தெரியல. ஏதோ தெரியாம விழுந்திருக்கோம் சார். எப்படி சார் தெரியாம உள்ள விழும்? பேக்கு சிப்பு போட்டு மூடி இருக்கு. உள்ள வந்து தானா விழுந்துச்சா? என்ன சார் திருடங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் திருடங்க டீசெண்டா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க. ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி சொல்லலையே. இது உங்க பேக் தானே? லிப்ஸ்டிக் அதுக்குள்ள தானே இருந்துச்சு. பாருங்க சார், இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். இது ஏன் எடுக்க போறோம்? நீங்க எதா இருந்தாலும் மேனேஜர் போய் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்து பேசுறேன். நீ என்ன திருடின்னு சொல்றியா? லிப்ஸ்டிக் போட்டு சொல்லுங்க. வேணா நான் பே பண்ணிடுறேன். அதெல்லாம் தெரியாதுங்க. ஒவ்வொரு வாட்டி யாராவது திருடிட்டு போயிடுறாங்க. அதுக்கு எங்களை புட்டில கட்டுறாங்க. மேனேஜர் சொல்றியா? சரிவா பார்த்து போலாம். பிச்சைக்காரன் நாய். ஏங்க மரியாதையா பேசுங்க. பிரியா என்ன பேசுற? பிரியா நீ என்ன திருடின்னு சொல்றியா? நான் சொல்லுங்க. போறா போறா நாய். பிரியா இவ்ளோ காசு நீ வாங்கிட்ட பாத்தியா? நான் என்ன திருடனோ? போறா. ஏங்க பிரியா ஓவரா பண்றீங்க. ரொம்ப சாரி சார். ஏன் டென்ஷன் ஆகுற? கூடி போ சார். திருடனே நான் சொல்லிட்டேன்ல. தெரியாம அத சொல்லிட்டாரு. சார் எங்களுக்கும் கோவம் வரும். கிளம்புங்க சார். என்ன கட்ட வார்த்தைலாம் பேசுறீங்க? பிரியா பிரியா சார் சாரி சாரி சார். இதெல்லாம் பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனை சார்? நான் ஒண்ணும் செய்யல சார். அவங்க என்ன அசிங்க அசிங்கமா பண்றாங்க சார். செக்யூரிட்டி நீ சும்மா இரு. பிரியா கேவலமா நடந்துக்கறாங்க சார். சத்தம் போடாத. பிரியா சார் என் மேல தப்பு இல்ல. பாத்து சும்மா இரு. ப்ளீஸ் நீ அமைதியா இரு சார். நான் பாத்து. வா பிரியா. பிரியா பேக்க கொடுங்க. பிரியா சார் சாரி சார். பிரியா கம் பிரியா. பிரியா ஏய் பிரியா, அப்பா வந்திருக்காரு. வா பார்க்கலாம். நான் வரல. இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காரு பிரியா. சேர்ந்து பார்த்தா தான் நான் பாரு. எப்பவும் இந்த நேரத்துல வீட்ல தான் இருப்பாங்க. தோ வந்துட்டாங்க. ஆமா, எங்க போயிட்டீங்க 2 பேரும்? இல்ல ஷாப்பிங் போயிருந்தோம். ஓ இப்போதான் உங்களுக்கு கோவம் குறைஞ்சுதா? இன்னும் கோவமாக தான் இருக்கேன். பார்த்தாலே தெரியுதுப்பா, பயங்கர கோவமாக இருக்கீங்க. Bala, I really miss this, Ra. Me too, Pa. Me too. Sari, vaanga. Veetukku polam. Na vanna mattum dhaan da paaka vandhen. Pa, neenga veetukku varuveenga nu Priya edirpaakra pa. No. enakku avala paaka ishtam illa. Edho kuzhandhaiga theriyama pannidichinga. Neenga dhaan manichi yethukanum. உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. நான் எதுக்கு சொல்றேன்னா ப்ளீஸ். சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் பிரியாவை பார்த்துட்டு வந்துறேன். ஏ பிரியா, உன் மாமனார் எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேணாமா. அவர் என் மேல கோவமா இருக்காரு. அவருக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்திருப்பாரு. சரி விடு, பெரியவங்க அப்படிதான் கோச்சுக்குவாங்க. நாம தான் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போனோம். இல்லம்மா, அவர் என்ன எப்ப பார்த்தாலும் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவாரு. அப்படி என்னதான் பிரச்சனை என்னன்னு சொல்ல, நானாவது பேசி பார்க்குறேன். பரவாயில்ல விடுங்க. சரி அதை பேசிதான் விடுங்க. பிரியா, என் பையன் யூஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டானேன்னு ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேம்மா. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மட்டும் உன்னை என் பொண்ணாதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாலா, உனக்கு நான் பெரிய பெரிய இடத்துலலாம் பொண்ணுங்க பார்த்து வச்சுருந்தேன். பட் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டேன். என் கனவு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அந்த பொண்ணோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொன்னேன். பட் அவள் ஒரு அனாதைன்னு நீ சொன்ன. என்ன இருந்தாலும் நான் உன் அப்பா இல்லையா? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு முடியுமா என்ன? அதான் அந்த பொண்ணை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் விசாரித்தேன். பாலா, அவங்க அம்மா மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா நீ என்னப்பா பண்ணுவ? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பாலா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அது ஒண்ணுதான்ப்பா என்னுடைய ஆசை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் பிறக்கும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ் இல்லைன்னா எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் எங்கள் அம்மாவோட டைரிஸ். இதை படித்து தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் படிப்பேன்னு எனக்காக எழுதி வச்சுருக்காங்க. என்னோட இல்லைன்னா கூட அவங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் நிலைக்கல. அவங்க ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. கலகலான்னு இருந்தவங்க அமைதியாயிட்டாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, பயப்படுவாங்க, ஏதோ உருவம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேட்கும். நாளாக நாளாக பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. அவங்க கர்ப்பம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. கருவை கலைக்கு கூட பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா விடலை. எல்லாரும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. எந்த மாற்றமும் இல்லை. டெலிவரி டேட் பக்கத்தில் வர வர அவங்களுக்கு ரொம்ப முத்தி போச்சு. யாரும் நெருங்க முடியல. கடைசியில் எங்கள் அப்பாவும் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. நான் பிறந்தேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க தான் என்னை வளர்த்தாங்க. அப்புறம் ஹோமில் சேர்த்துட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால தான் பைத்தியம் பிடிச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீயும் ப்ரெக்னென்ட் ஆனா உனக்கும் பைத்தியம் பிடிக்கும்னு உன் மாமனார் பயப்படுறாரா? அதுவும் ஒரு காரணம். வேற என்ன காரணம்? நான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸோடு தான் பிறந்தேன். அது எனக்கு வளர வளர தான் தெரிஞ்சது. என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்? என் கர்ப்பப்பையில பிரச்சனை அது சரியா ஃபார்ம் ஆகல. என்னால பிரெக்னன்ட் ஆக முடியாது. என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு வருத்தப்படுறதா இல்ல எங்க அம்மா மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிக்காதுன்னு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. அழுதே அழுது பிரியா அழுது. ஐம் சாரி. உங்க அப்பாவை நான் வந்து பார்த்துருக்கணும். ஐம் சாரி. அந்த கடையில் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி நடந்துருக்கூடாது. நாளைக்கு அவர்கிட்ட போய் சாரி கேட்டுறேன். நீ ரொம்ப வருத்தப்பட்ட நான் பார்த்தேன். ஐம் சாரி. நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை பிரியா. எனக்கு தெரியும். ஐம் சாரி. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன் சோகமா இருக்க? என்னை திருடின்னு சொல்றாங்க. யார் அப்படி சொன்னா? எல்லாரும்மா. நீ திருடினியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இல்லை திருடலை. நல்லா யோசிச்சு பாரு. பிரியா யார் எழுதா? என்னால் அந்த கலர் எடுக்காமல் இருக்க முடியல. எப்படி இருந்துச்சு திருடும் போது? அப்படியே உள்ளுக்குள்ள கரண்ட் ஏறின மாதிரி இருந்துச்சு. சரி வா, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். உங்க டைரியில் ஒரு இடத்த பற்றி எழுதிருக்கீங்களே, அந்த இடமா? எங்க இருக்கு அந்த இடம்? இங்கேதான். எனக்கு தெரியலையே. உன் கண்ணை மூடு. உனக்கு நிஜமாவே அந்த இடத்துக்கு போகணுமா? இவங்களும் என்ன மாதிரி தான் கட்டி போட்டு சித்திரவதைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்க. நடந்தது எதுவும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இந்த இடம்தான் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்துச்சு. இங்கே இருக்கிறது அவங்களுக்கு சரின்னு தோணுது. அதனால இங்கிருந்து யாரும் திரும்பி போக விரும்பலை. இதனால தான் நானும் இங்கேயே இருந்துட்டேன். கடைசி வரைக்கும் எங்கேயே இருக்கலாம். பிரியா, நீ கனவு காணல, இந்த இடம்தான் நிஜம். பாலா, நேத்து ஒரு கனவுப்பா. ஒரு பெரிய காடு, அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் அம்மா கூட. அங்கே நிறைய லேடிஸ் இருந்தாங்க, எல்லாருமே ஃபாரினர்ஸ். நடுவில் ஒரு லேக்கு, அதுக்கு மேலே ஒரு மரம் பறந்துட்டு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லைப்பா. ஒரு நிமிஷம், இது கனவா நிஜமா எனக்கு புரியவே இல்லை. எங்கள் அம்மாவை தவிர அங்கே எல்லாம் புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ரியலாக இருந்துச்சு. ஆனால் ஏய், நான் பாட்டிலும் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டிலும் தூக்கிட்டே இருக்க. அதுக்காக இப்படியா பண்ணுவ? ஆமா பண்ணுவேன். பிரியா, நான் நைட் சரியா தூங்கல, கடுப்பேத்தாத. போடா போ. நான் எதுவும் போடல, அதுவாக தான் கீழே விழுந்துச்சு. எப்போ பார்த்தாலும் என்னையும் கத்திட்டு இருக்க வேண்டியது. நான் தான் பண்ணலன்னு சொன்னல. காலையிலேருந்து எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவன் பாட்டிலும் தூங்கிட்டே இருக்கான். இந்த வீட்டில் என்ன நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன்னா? கொஞ்சம் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாதான் என்னவா? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு. பிரியா, அங்கே வந்து செம்ம கடுப்பாயிடுவேன் பார்த்துக்க. ஏய், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. பாலா, பாலா, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? உனக்கு கேடுச்சா? கீழே ஏதோ விழுந்த சத்தம். இல்ல தேவி, எதுவும் கீழே விழல. நீ படுத்து தூங்கு. கேக்கல? எனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. என்னாச்சு? அம்மா, எப்பா வந்தீங்க? ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கியிருக்க? ஏ பிரியா, நான் சுப்பிரமணின்னு ஒரு மீன் வளர்த்தேன்ல, அது காணாமல் போயிடுச்சுடி. ஓ சுப்பிரமணி, மீன் செத்துடுச்சா? நான் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறேன், நீ செத்துடுச்சான்னு கேட்குற. காணோன்னு சொன்னீங்களா? சாரி. ஏமா ஒரு மாதிரியாகவே இருக்க? ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆசையாக வளர்த்தண்டி. நீ போட்டிருக்கிய லிப்ஸ்டிக், அதை பார்த்தா எனக்கு என் மீன் ஞாபகம் தான் வருது. லிப்ஸ்டிக்கா? நான் என்னாச்சு பிரியா? அங்க என்ன தேடிட்டு இருக்க? ராத்திரி சரியா தூ. பிரியா, நீ ரூம்குள்ளே வரும்போது நான் சரியாக கவனிக்கல. லிப்ஸ்டிக் போட்டிருந்தியா என்ன? கடையில் பார்த்து அதே ஷேட் மாதிரி இருந்துச்சு. லிப்ஸ்டிக்கா? ம், நான் எதுவும் போடலையே. தூக்கத்தில் பார்க்கும்போது. சரி, ஆ ஏதோ கனவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. கனவா? ம், அதை நான் சும்மா சொன்னேன். இப்போல்லாம் நான் பேசினா நீ கேட்குறியான்னு டெஸ்ட் பண்ணேன். போடி. ஏன் எதையும் சொல்லாமல் போயிட்டா? அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக உன்னை தேடிட்டு இருந்தேன். நான் தான் எங்கே போகிறேன்னு எழுதி வச்சுருந்தேனே. என்னாச்சு திடீர்னு கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? ம், ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். இல்லை, நீ ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரியே தான் இருக்க. என்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுடா, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? ஒன்றும் இல்லை. என்கிட்ட பார்த்து கூட பேச மாட்டேங்கிற. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன். போதுமா? ஏய், ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்? மெதுவாக போ. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. வெளையாடுது பாலா பிரியா சத்தியமா நான் செய்யல பிரியா பிரேக் நிஜமாவே பிடிக்கல பாருங்க பாலா சாரி பாஸ் ஏதாவது பண்ணு பாலா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது பிரியா சாரி பாஸ் பாத்து ஏய் பை போய் ஓடியா எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்குது நிஜமாவே பயந்துட்டேன் ஏச்சி போ இதுக்கு போய் சரி வா எங்கயாவது ஷாப்பிங் போலாமா நான் உப்பா சக்கரையா நீ படிக்கும் மறையில் நான் கண்களா புத்தகமா நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா பிரியா பிரியா प्रिया प्रिया है ना ए प्रिया பேசாத வெளியில போலாமா ஏன் வெளியில போணும் அங்க என்ன இருக்கு பிரியா उनका ये तो तेरी लिया पोखत बाला प्रिया बाला पौधा प्रिया इरु प्रिया ना पाक रहा हगे निकल तो बाला हगे तो वाह हगे निवाह नहीं हगे निकल तो वाह बाला निवाह मोदला वाह बाला प्रिया हगे उन्नो इल्ला प्रिया हगे उन्नो इल्ला ये तो किप्पड़ी बाई पड़ रहा है நிஜமாவே உனக்கு அங்க ஏதோ தெரியலையா ஒரு பெரிய பாம்பு ஒயிட் கலர்ல மாந்தியா எப்ப பார்த்தாலும் என்ன பேபேன்னு கத்தி பயம்படுத்துவல அதான் இந்த வாட்டி நான் ஒன்னு பண்ண சும்மா சொன்னியா அங்க நிஜமா ஏதோ இருக்குன்னு நினைச்சேன் எனக்கு அப்படிதான் இருக்கு நீ பண்ணும்போது ஹ ம் போ போ பாம்பு தெரியுது எங்க தான் சொன்னேன். நீ என்ன கிண்டல் பண்றியா? எது நிஜம் எது பொய்னே தெரியல. ஒன்ன மாதிரியே எனக்கும் சில மாற்றங்கள் வந்துச்சு. அது தெரிஞ்சதும் உன் அப்பா என்னை விட்டுட்டு ஓடிட்டான். பாலா அப்படி இல்லை. அம்மாக்கு தெரியும்டா. அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், நீ ஏன் கூடவே இருக்கணும்னு தான் நான் உன்னை இங்கே. தூக்கத்துல நடந்துட்டு இருக்கேடா. அவ சொல்றத நம்பாத பிரியா. பிரியா நீ தூக்கத்துல நடந்துட்டு இருக்க. இது கனவு இல்ல பிரியா. நீ இருக்க வேண்டிய இடம் ஏந்திரா இதுதான். பிரியா பாரு பிரியா. பிரியா பிரியா நான் பேசுறது கேக்குதா பிரியா? நான் சொல்றத நீ கேக்கல. நீ ரொம்ப கஷ்டப்பட போற பிரியா. ஏந்திரா பிரியா இங்க பாரு பிரியா. பிரியா இங்க பாரு. பாலா எப்படி வந்தோம்? ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை நம்ம எப்படிங்க எப்போ வந்தோம்? பிரியா இங்கே பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசலாம் வா. பெரியன்னு முழிச்சு பார்த்தா நீ பக்கத்தில் இல்லை. உன்னை தேடி பார்த்தப்போ நீங்கள் தனியாக பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்த. இல்லை நீ பொய் சொல்கிற. நான் ஏன்டா பொய் சொல்லணும்? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு. நேரா பெட்ல இருந்து வந்திருக்க. பாலா என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. பிரியா ப்ராமிஸ் பண்ண போறியா இல்லையா? ப்ராமிஸ். ஸ்டோர் ரூம்ல இருக்கிற கபோர்ட் கொஞ்சம் நல்லாவே பூட்டி இருக்கு. ஏன்னு தெரியுமா? அன்னைக்கு லிப்ஸ்டிக்கை திருடி மாட்டினேன். அடுத்த நாள் போய் திருப்பி அதே கடையில் லிப்ஸ்டிக்கை திருடினேன். இந்த கலரில் எதை பார்த்தாலும் அது என்னோட தாக்கிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நிறைய நேரம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு முழிப்பு வருது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அங்க எப்படி போனேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த இடத்துல நான் நிஜமாவே பாம்பை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல. எனக்கு கேக்குறது மத்தவங்களுக்கு கேட்கல. எங்க அம்மா மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிக்குது. प्रिया, प्रिया, अड़ा हे प्रिया उन्नोल्ला उन्नोल्ला நீ உன் அம்மா பத்தி நினைச்சிட்டு இருக்க. அதனால தான் இப்படி எல்லாம் உனக்கு தோணுது. ரொம்ப குழம்பி போயிருக்க. ஒண்ணும் இல்லடா. நீ போய் சொன்னா எனக்கு தெரியும் பாலா. கொஞ்ச நாளா நீ என்ன பார்க்கறத கவனிச்சிட்டு தான் இருக்க. உன்கிட்ட சொன்னா என்ன விட்டுட்டு போய்டுவேன்னு பயமா இருக்கு. நான் உன்னை விட்டுட்டு போய்டுவேன்னு நினைக்கிறியா? प्रिया ஞாபகம் இருக்கா? நம்ம முதல்ல சந்திச்ச அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு மேகமெல்லாம் கருத்து மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆனா மழை பெய்யல, காத்து மட்டும் அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒன்று என் மேல விழுந்துச்சு. அது மட்டும் என் மேலே விழுனா நான் உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன். நிமிர்ந்து பார்த்தேன், நீ நின்றுட்டு இருந்த. ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சிட்டேன். கண்டதும் காதலும். அது வரைக்கும் நான் நம்பினதே இல்லை. உன் கூட ஏற்கனவே பேசி பழகின ஒரு ஃபீலிங். அந்த காற்றுக்கும் மின்னலுக்கும் நடுவில் நீ ஒரு தேவதை மாதிரி இருந்த. அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்குள்ள ஒரு கடலை எழும்பிச்சு. உன்கிட்ட எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும்னு நினச்சேன். எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்த உடனே காதலை சொல்கிறது? எனக்கும் ஒரு ஆசை, உனக்கும் என்ன மாதிரி தோணியிருக்குமோன்னு. திரும்பி போயிடலான்னு நினச்சேன். அப்போ உன் காலடி சத்தம் கேட்டுச்சு. நீயும் என்னை பார்க்க வந்த. உன்னை பார்த்ததும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உன் கண்ணில் எனக்கு தெரிஞ்சுது உனக்கும் உள்ளார அதே தோணியிருக்குன்னு. எனக்கு உன்னை தொடணும்னு தோணுச்சு. நீயே உன் கையை நீட்டின. நான் உன்னை தொட்ட அந்த நொடி எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அப்போ முடிவு பண்ணேன் உன்னை என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ண. प्रिया, ये अंगेरके, ये इंकिट्टे बा, इंदो वलगतले संदोषमार कला, अंगवनकने यार रका, इंगे वा प्रिया, उंगा अम्मा कोडे संदोषमार कला, वा, वा, इंदे जन्नले तांडी वा, इनी कडेसी वरिक्यों निम्मदिया इंगेर कला। वाह प्रिया, वाह प्रिया, प्रिया, वाह। அம்மா வேண்டாம். பிரியா, பிரியா, பிரியா கதவு தோற. பிரியா, प्रिया, प्रिया है ना अच्छे, प्रिया, प्रिया, अंगेनेर के प्रिया, प्रिया, प्रिया ना पारे, प्रिया ये ना अच्छे प्रिया ये प्रिय उकांदे ट्रक है, हे, ये ना दे रातन ला, कल्याण पड़े सन्ोषमा मरवा ना उन्हें मरद निया यार कल्याण पड़िटा ना उन्हें तपा निकमाटे थैंक्स प्रिया थैंक्स अयो वाने अयो पोचे पोचे उलंटा उलंटा योसी योसी என்ன பண்ணப் போற வாடா யோசி யோசி என்னடா பண்ணப் போற ஏச்சு பண்ணுமே என்னாச்சு பிரியா பிரியா நீ தான் காப்பாத்தணும் பிரியா ப்ளீஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு பிரியா நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அவன் கேட்டானா இல்லன்னு சொல்லிடு சரியா சரியா யார் வரா ஏன் ஒளியற அது சொல்றது இப்போ சொல்றதுக்கு டைம் இல்ல பிரியா நீ கதவு போய் தர நான் ஒளிஞ்சிக்கிறேன் பிடிச்சிக்க प्रिया என்ன பண்ற? प्रिया உள்ள உள்ள யாரோ प्रिया यारुमे इल्ला प्रिया 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 यार पाकरा यार इल्लिया प्रिया प्रिया एन्नाच्चु एन्ना तेडरा बाला एन्ना विट्टु एंगेयum पोयिडादु बाला ना एंगेयum पोलडा भयपडाद इल्ला एंगेयum पोदु बाला वो फोन तो ना प्रिया எடுக்க போறேன் இல்ல எங்க பாத சரி நீ எடு ஹலோ பிரியா ஆட்டிய பார்த்து பேசிட்டேன் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்ல பயப்பட வேணாம்னு சொன்னாங்க ரெடியா இரு கொஞ்ச நேரத்துல வந்து प्रिया नाना प्रिया बाला ए आवेल नाना बाला नानू बाला दा बाला नाना चल्लो उन समयल रईल नानु पा सक्करया ए मांदिया எப்ப பார்த்தாலும் பே பேன கத்திட்டு பயமுத்துவல அதான் நானோ பெரிய காடுப்பா அப்படியே நடந்து போயிட்டேனா நிறைய லேடிஸ் இருந்தாங்க எல்லாரும் ஃபாரினர்ஸ் தான் நான் இது வரைக்கும் அத பார்த்ததே இல்ல நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ தூங்கிட்டே இருக்கியா நகமா மோதிரமா அங்க நிக்காத வந்துடு பாலா நிக்காத சொல்றல வந்துடு ஒருத்தர் கூட இருக்குறதுக்கு பதிலா இங்க எல்லார் கூடயும் இருக்கலாம் என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாத பாலா கூடவே இருபாலா நான் உங்க அப்பாவை பார்த்துருக்கேன் சாரி நான் செக்யூரிட்டி அப்படின்னு நடந்திருக்கேன் தானே சும்மா சொன்னேன் என்ன கிண்டல் பண்றியா ஹாப்பி பர்த்டே கிரிக்கெட் குத்திட்டா நான் உனக்கு நல்லா இருக்கா कुत्ते हाय Right. What are you talking about? Yes, I'm talking to you. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறோம்ல. என்ன ஃபாலோ பண்றீங்களா என்ன? நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்றேன்? இல்ல எங்க அப்பா அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பண்ணுவாரு, அதான் கேட்டேன். உங்க அப்பா லாயர்ல? எங்க அப்பா லாயர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான அன்னைக்கு ஷாப்ல சொன்னீங்க. இல்ல அன்னைக்கு நான் அப்படி சொல்லல. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க தான் சொன்னீங்க. இல்ல நான் அப்படி சொல்லல சார். யார் சார் நீங்க? இதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் உங்களை ஃபாலோ பண்ணல. நீங்கள் இந்த ஆட்டோவில் ஏறுவீங்க என்ன எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கோஇன்சிடென்ஸ்லலாம் நம்பிக்கை இல்லை. நாம் அடிக்கடி மீட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் தெரியல. உங்கள் வீடு வந்துடுச்சு. நாம திரும்பவும் சந்திப்போம். பாய். சீ யூ. பாலா பாய். பிரியா 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 எங்க இருக்க? பிரியா பிரியா என்னாச்சு? பிரியா பிரியா ஏன் இப்படி வந்து யூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் டார்ச் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல. இந்த வீட்டில் பேயெல்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் சரியாக தான் இருக்கு. அப்போ திடீர்னு அந்த சாரி, முடி, குங்குமம், மோதிரம் அதெல்லாம் மட்டும் எப்படி வந்தது? அதெல்லாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட தான் இருக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் நான், என் ஹஸ்பண்ட் தவிர வேறு யாருமே இல்லை. அப்படி இன்னமும் டவுட் இருந்துச்சுன்னா கோயிலில் பூசாரி கிட்ட சொல்லி வின் தகடுன்னு கேளுங்க. அவர் பூஜை பண்ணி அந்த தகடை கொடுப்பார். அதை வாங்கி வீட்டு முன்னாடி புதைச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். அப்போது அந்த தகடை எடுத்துகிட்டு வந்து புதைச்சா பேயெல்லாம் வராதா? காக்கா கூட வர யோசிக்கும். இந்த வீட்டில் பேய் பிசாசு இல்லைன்னு தானே சொல்கிறீங்க? ஆ, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஓ வணக்கம் சார். அங்கங்கே தொட்டு பார்த்தேன், தடவுனேன். எதை வச்சு இந்த வீட்டில் பேய் இல்லைன்னு சொல்கிறேன்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அதுக்கான ஞாபகங்கள் இருக்கும். மனுஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பொருளாக இருக்கட்டும், அதை யார் செஞ்சாங்க, யார் யூஸ் பண்ணாங்க, யார் உடைச்சாங்கன்னு என்னால் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பூனை நாய்க்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கண்ணுக்கும் ஆத்மா தெரியும். நீ என்ன மனுஷனுக்கு பிறந்தியா, இல்ல நாய்க்கு பிறந்தியா? அட சும்மா ரெடி பைத்தியக்காரி. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இவனை மாதிரி ஆளுங்க ஏமாத்தி திரியறானுங்க. இவங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலி அடிச்சு கொல்லணும். கடவுள் இருக்காரு, அவர் உங்க வாழ்க்கையை செம்மையாக்கிடுவாரு, சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? உன்னால எப்படி அந்த காசுல சாப்பிட முடியுது? இந்த விஷயமா கோயில போய் கேட்டதுக்கு இவர் தான் பார்க்க சொன்னாங்க. ஏண்டி நான் சாமி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கோயில் கொள்ளன்னு சொல்லிட்டு இருக்க? சீக்கிரமா காசு கொடுத்து அனுப்பிடு அவனை. உங்களுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதை வச்சு கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தை பாரு, நடக்கிற அநியாயங்களை பார்த்தா கடவுள் இருக்கிற மாதிரியே தெரியுது. நாம் தப்பு செஞ்சால் அது ஏன்னு கேட்க கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க பண்ணுற கொடுமைகளால் தான் இந்த உலகம் இப்படி இருக்கு. ஏய், என்ன தப்பானவன்னு சொல்கிறியா? தப்பு செஞ்சால் உங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு தானே நீங்கள் உங்கள் வைஃப் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வந்து அப்படியே ஜாலியாக அந்த முடி உங்கள் அசிஸ்டண்ட் ஜனனியோடது, அந்த மோதிரம் உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரம்யாவோடது. நைஸ் அண்ட் டால், திஸ் டால், வெரி குட் லுக்கிங் கேர்ள். ஆ, சொல்ல மறந்துட்டேன், இந்த டேபிள் உடஞ்சது கூட நீங்களும் உங்கள் மச்சனிச்சையும் இது மேலே ஏறினதுனால. பாவம், இது தெரியாமல் உங்கள் மனைவி அந்த முடியும் மோதிரத்தையும் பார்த்து வீட்டில் பேய் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. ம், சுவிங்கம். ஓகே சார். என் ஹஸ்பண்ட் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அவர் கடுமையாக பேசுவாரே தவிர ரொம்ப நல்லவர். இட்ஸ் ஓகே, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். இந்தாங்க. தேங்க்யூ. வரேன் சார், வரேன். நான் இங்கே இருந்துடுறேன், எனக்கு அங்கே யாருமே இல்லை. நான் எல்லாத்தையும் மறக்க விரும்புகிறேன். இவங்கள மாதிரி நானும் இங்கே இருக்கேன். கண்டிப்பா ஏதோ ஒரு உலகம்னு சொன்னே பிரியா, அதை பற்றி சொல்ல. அது என்ன உலகம்? எங்கே இருக்கு? உங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்கிற. நீ எதுக்காக அங்கே போகணும்னு ஆசைப்படுற? சொல்லு பிரியா. பாலா, இது உன் வாழ்க்கைப்பா, பொது சேவை இல்லை. என்னால் அவளை விட்டுவிட முடியாதுப்பா. அவருக்கு எல்லாமே நான் தான்ப்பா. அவள் வாழ்க்கையை என்ன சுற்றி தான் இருக்கு. அவளை விட்டுட்டேன்னா நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லைப்பா. சரி, இப்போவும் பிங்க் கலரை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? மேலே பாரு, பிங்க் லைட், அதை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? ஒரு ஹஸ்பண்டா, ஒரு சோஷியல் ஒர்க்கரா, ஏன் ஒரு மனுஷனை கூட நான் தோத்து போயிடுவேன்ப்பா. இப்படி எதுவுமே பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம் பிரியா? சே சம்திங். பிரியா, இங்க பாரு, உங்க அம்மாவுக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது உனக்கும் நடக்கணும்னு அவசியமே இல்லை. ட்ரஸ்ட் மீ பிரியா, இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். ஒரு மகனா நீ என்னைக்கோ தோத்துட்டப்பா. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. ஆண்டி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பிரியா, மேல ஆண்டி என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. சீலிங்ல நடந்தானு என்னென்னமோ சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன் பாலா, நான் பார்த்தேன். அவ வேற என்னமோ. இத பாரு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ப்ளீஸ் பாலா, அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடு. ஆண்டி, நோ பாலா, ஐ அம் சாரி. அவ வேற என்னமோ. Priya? Priya, Priya, break pidikka mattinga Priya. Priya, satyama solren Priya, inga paar Priya, Priya. Please Priya, inga paar Priya. Priya, break pidi. यार नहीं क्या? नांदा सर लॉयर राघवन, यार एक फॉर्म नहीं निदिंगले पो। हाँ माँ। ये ना सर आचे? ये लोंगा बंटी था ना? ये सेवंटी था। ये ना आचे? यार ये डकार करती हैं। ये भयं था ही पला वाटरा। ये ना सर आचे? कुछ वेट पढ़ने का सर। सर प्लीज लेट मी इनसाइड। ये ना आचे? ये रंगा। सुनना कहने का सर कुछ वेट पढ़ने का सर। சார் இருங்க சார் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோசஸ் இருக்குல்ல நீங்களும் ஒரு லாயர் தானே ஆமா சார் லாயர் தான் சார் இருந்தாலும் அப்பா அப்பா சார் சார் ப்ளீஸ் விடுங்க சார் ப்ளீஸ் விடுங்க இருங்க சார் முதல்ல நம்ம கிளியர் பண்ணுங்க சார் சார் போலாம் நீங்க மிஸ்டர் கோவன் உயிரோட தான் இருக்காரு வணக்கம் சார். ஹே ஆண்ட்ரியா, வந்துட்டியா? நான் கவனிக்கவே இல்லை. கிவ் மீ யுவர் ஹேண்ட். என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? நதிங் ஆண்ட்ரியா. கொஞ்ச நாளாவே நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஹே ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா. ஓகே சொல்கிறேன். கொஞ்ச நாளாகவே சில விஷயங்களை என்னால் உணர முடியுது. இன்றைக்கி கூட ஒரு இடத்துல நிறைய இழப்புகளை பார்த்தேன். அதை தொட்டு பார்க்கும்போது என்னால் எதையும் உணர முடியல. இது வரைக்கும் எனக்கு இப்படி நடந்ததே இல்லை. இந்த நிகழ்வெல்லாம் எதையோ நோக்கி போகுது. கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. ஹாய் சோலமன். ஹாய் ஃபாதர், ஹவ் ஆர் யூ? என்ன உங்கள் ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஃபாதர், ஆண்ட்ரியா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆ ஆ ஓகே. ஆண்ட்ரியா சேஸ் ஹாய் டு யூ ஃபாதர். ஹாய். ஓகே கேரி ஆன். தேங்க்ஸ் ஃபாதர், பாய். யூ சி ஆண்ட்ரியா, நான் சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே ப்ளீஸ் படுப்பா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. என்ன ஆச்சுப்பா, எனக்கு இப்படி அடிபட்டுச்சு? எல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீ முதல்ல படுப்பா, நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன். அப்பா அப்பா, இது என்ன என்னப்பா? பிரியா எங்கப்பா? பிரியா எங்க? பாலா, நீ நம்ம காரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு லாரியில் இடிச்சிட்டப்பா. இட் வாஸ் அ நாஸ்டி ஆக்சிடெண்ட். அங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி தான் நானே வந்தேன். வந்து பார்த்தா கார் சுக்கு நூறாக நொறுங்கி போச்சுப்பா. பட் நல்ல வேலை, பை த கிரேஸ் ஆஃப் காட் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ப்ளீஸ் பிரியா அங்கே இல்லைப்பா. பிரியா காரில் என் கூட தான் வந்தாப்பா. இல்லைப்பா, அங்கே இருக்கிறவங்க ஒன்றை மட்டும்தான் பார்த்ததா சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ படுப்பா. ப்ளீஸ் படு பாலா. பாலா என்னப்பா, என்ன யோசிக்கிற? கார் சாவி கொடுங்கப்பா. கார் சாவியா? எதுக்கு? ப்ளீஸ்ப்பா கார் சாவி கொடுங்கப்பா. பாலா திஸ் இஸ் ரிடிகுலஸ். இவ்வளோ அடிபட்டிருக்கு, நீ எழுந்திருக்கவே கூடாது, படுத்திருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கார் சாவியை கேட்குறேன். உனக்கு இவ்வளோ ஆயிருக்கே, அவன் வந்து உன்னை பார்த்தாளா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாளா? நீ மட்டும் எதுக்காக எழுந்த உடனே அவளை பார்க்கணும்னு அலையில் அடிச்சுக்கிட்டு ஓடுற? உனக்கு இது பைத்தியக்காரத்தனமா தெரியல? சாவி கொடுக்க போறீங்களா இல்லையா? பா ப்ளீஸ் பா, பா பிரியாவை என்ன பண்ண? अंगे सत्तुपान ननचे அவன தொடாத ஏ நீ இன்னொரு உடம்புல இருக்க இந்த உடம்புக்குன்னு சில வரம்புகள் இருக்கு நீ என்னதான் இந்த உடம்புல இருந்தாலும் இது மேல அவனுக்கு தான் உரிமை அதிகம் அவன் என்ன விட சக்தி வாய்ந்தவனா அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி 7 ஜென்மமா கணவன் மனைவியா வாழ்ந்து வராங்க ஒவ்வொரு தடவையும் அவங்களோட பந்தம் உறுதியானதாச்சு அதுவே அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் இணைச்சது இது அவங்களுக்கே தெரியாத என்ன சொல்ல வர ரெண்டு உயிர்கள் இணையும் போது ஏற்படுற விளைவு அளவில்லாதது அதை தொட்டு பார்க்க நினைக்காத நான் அவன் தலையை பிச்சு முண்டமா தூக்கி போடுறேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு நீ ஏன் இங்க வந்திருக்கங்கிறத மறந்துடாத அவனை கொல்ல இல்லை நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் செய் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லாத ஏற்கனவே அவ அம்மாவோட கருவுல இருக்கும்போது அவளை கொல்ல நினைச்சு தோத்துட்ட இந்த முறையும் தோத்தா நானே நேரடியா வந்தாகணும் நான் தோப்பேன்னு நினைக்கிறியா उनक उलगत्तुक्कु ना यारुन्नु नाळैक्कु काट्रेन प्लीज सर हेल्प பண்ணுங்க சார் வாங்க சார் சார் ஒருத்தர் தேடிட்டு இருக்கே சார் உங்க கடைக்கு தான் வருவாரு சார் யார் சார் நீங்க யார் தேடுறீங்க இது பிசினஸ் டைம் எதுவா இருந்தாலும் போய் அப்புறமா வாங்க சார் ரொம்ப முக்கியமான மேட்டர் சார் அவர் இங்க தான் பர்ச்சேஸ்க்காக வருவார் சார் ஒரு நாளைக்கு இங்க 100 பேர் வந்து போவாங்க சார் அப்படிலாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க போய் வெளியில நில்லுங்க போங்க சார் சார் சிசிடிவி ஒரு தடவை செக் பண்ணா கிடைச்சிரார் சார் சிசிடிவி எல்லாம் கம்பெனி யூஸ்க்கு சார் கஸ்டமருக்கு காட்றதுக்கு இல்ல சார் security help பண்ணுங்க சார் security 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 எல்லாம் அந்த லிப்ஸ்டிக் திருன லேடியோட ஹஸ்பண்ட் தானா நீங்க சார் அது ஏதோ தப்பா நடந்துச்சு சார் அந்த ஒரு வாட்டி தான் சார் நீங்க கூட வந்தீங்க அதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் ஷூன்னு நிறைய திருட்டு போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு security நாங்களே நிறைய டைம் வெளிய தரத்தி இருக்கோம் சரியான மெண்டல் சார் அவங்க வேற எங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேருங்க சார் கை எடுங்க சார் மேல அந்த கை வைக்காதீங்க கை எடுங்க வெல்ல போங்க சார் கூடி போங்க சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் வெளிய போங்க சார் சாரி ஒண்ணுக்கு தப்பு போய் Where? மனசுல வச்சுக்காதீங்க சார் போயா என்ன ஹெல்ப் பண்ணுங்க சார் என் வைஃப் என்ன பிரச்சனை போயா முதல்ல உங்க கடைக்கு அவர் அடிக்கடி வருவார் சார் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார் எனக்கு தெரியாது பாருங்க சார் இந்த ஸ்கொயரான கண்ணாடி போட்டு பாருங்க தெரியாது நீ சார் கிட்டத்தட்ட ஏ ஹைட் கிருப்பாரு எப்பவும் டார்க் ஷேட் போட்டு பாருங்க சார் ஒரு தெரியாதியா போயா ஒரு தடவை பாருங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் தெரியான்னு சொல்றேன்ல போடா சார் சார் கொஞ்சம் பாருங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க சார் தெரியாது போடா திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ண வந்திருக்கியா நீ சார் பிரச்சனை பண்ண நான் வரல சார் போடான்னு சொல்றல்ல கொஞ்சம் பாருங்க சார் போறானே எங்கே போனாய் என்னை விட்டு எங்கே போவேன் உன்னை விட்டு எங்கே போனாய் என்னை விட்டு எங்கே போவேன் உன்னை விட்டு அவளின் முகமோ அழகின் சுகமோ உனை தொடவே துடிக்கும் விரலின் நகமோ தனிமை சிறையில் தவியாய் தவித்தேனே விழியை தொலைத்தேன் இமையா உனக்கு இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். பண்றீங்க? அக்கா பாத்தீங்களா, சூரியன் திரும்பியும் மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் ரெட்டாக இருந்துச்சு, இப்போ மாறிடுச்சு. வீட்டில் யாருமே இல்லை. பாலா எங்க? அக்கா என்ன ஆச்சுக்கா? ஏன் உங்கள் கண்ணு பச்சை கலராக இருக்கு? பாலா வெளியில் போயிருக்கான். நாம விளையாடலாமா? தூக்கி போட்டு விளையாடலாமா? பால் இல்லையே, எதை தூக்கி போட்டு விளையாடுறது? உள்ளதா? வெயிட் வெயிட். என் முன்னால உட்காராத. யார் நீ? உன்னால என்னை பார்க்க முடியும்னு எனக்கு தெரியும். கண்ணாடியை கழட்டு. நீ சொல்லாட்டி நானே தெரிஞ்சுக்கிறேன். கண்ணாடியை கழட்டேன். நான் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கோ. உண்மையிலேயே இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, கடவுளை தவிர. கடவுள் இந்த உலகத்தை படைக்க நினைச்சார். முதல்ல ஒளி படைச்சார். அந்த ஒளியை வச்சு இரவு பகல்னு ரெண்டா பிரித்தார். ரெண்டாவது நாள் ஆகாயத்தை படைச்சார். அடுத்து மிருகங்கள், செடி கொடின்னு உயிரினங்களை படைச்சார். இத்தனை படைச்சோம், கடவுளுக்கு திருப்தி இல்லை. அதனால் தூசியை வச்சு தன் உருவத்தை போலவே எலும்பு சதை உதிரம் கொண்டு ஒரு மனிதனை உருவாக்கினார். அவன் ஆதாம். அவன் அங்கே இருந்த நிலத்தையும் மிருகங்களையும் ஆண்டான். அவன் தனிமையில் இருக்கிறத பார்த்து கடவுள் அவனை உருவாக்கியது போலவே தூசு, எலும்பு, சதை, உதிரம் சேர்த்து ஒரு பெண்ணையும் உருவாக்கினார். அவள் லிலித், இந்த உலகத்தின் முதல் பெண். ஆரம்பத்தில் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்துச்சு. லிலித் எப்பவும் சுதந்திரமாக திரிவா. அவள் தனக்கு பிடிச்ச வேலைகளை மட்டும் செய்வா. அவளுடைய ஆசைகள் வினோதமானவை, தேவைகளும் வித்தியாசமானவை. எப்பவும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினப்பா. யாருக்கும் அடிப்பணைய மாட்டா. அவள் எப்பவும் தனிமையில் இருந்தா. அதனாலேயே ஆதாம் சொல்கிற வேலைகளை அவள் செய்ய மறுத்தா. அதனால் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சுது. கடவுள் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் படைச்சார். அப்புறம் ஏன் நீ சொல்கிற வேலைகளை நான் செய்யணும்னு லிலித் சொன்னான். நாட்கள் போக போக சண்டை ரொம்ப பெருசாச்சு. ஒரு கட்டத்தில் இது வன்முறையாக மாறிடுச்சு. இருவரோட தப்பையும் உணர்ந்த கடவுள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சார். ஆனால் லிலித் அதை ஏற்க மறுத்தாள். தன் பேச்சையே கேட்கலன்னதும் அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. தன்னை மீறி போவதாக இருந்தால் அவளுக்கு பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் செத்துருன்னு சாபம் கொடுத்தார். அந்த நேரத்தில் சாபத்தை பெருசாக யோசிக்காமல் கடவுளையே தூக்கி எறிஞ்சிட்டு போனான். எல்லாத்தையும் விட்டு போனான். தன் இஷ்டம் போல் வாழ்ந்தான். கடவுள் ஒரு பெண் எப்பவும் ஒரு ஆணின் இன்னொரு பாதியாக இருக்கணும்னு நினச்சி ஆதாமுடைய கடைசி விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் ஏவாள். எல்லாத்தையும் விட்டு போன லிலித் தன் இஷ்டம் போல வாழ்ந்தாள். அந்த போக்கு அவளை சாத்தானோட கொண்டு போய் சேர்த்துச்சு. கொஞ்ச நாளில் லிலித் கர்ப்பமானாள். ஆனால் கடவுளோட சாபத்தால் அந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சு. அதுக்கப்புறமும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறந்தே போச்சு. பல வருஷங்கள் கழிச்சும் கடவுள் அவளுக்கு கொடுத்த சாபம் மாறவே இல்லை. கடைசியாக லிலித் தாயாகாமலே இறந்து போனான். கடவுளுடைய கருணை கடைசி வரைக்கும் அவள் மேலே படவே இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? லிலிதா வரலாற்றையே மாத்தி சொல்றீங்க. இதெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்கிறது? அவர் இடத்துக்கே வந்து கடவுள் தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்களா? எங்களை விட உங்க கண்ணுக்கு அறிவுக்கு எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது அவ சொல்றதா உண்மைன்னு எப்படி நம்புறீங்க? நீங்களே எப்படி சொன்னா? எனக்கு தெரியும் உங்களால இதை நம்ப முடியாது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஐ ஹேவ் சீன் இட். அவ என்ன தொட்டதும், இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து நடந்து முடிஞ்ச அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்தேன். மனிதர்கள், கண்டங்கள், உயிரினங்கள், இது வரைக்கும் பார்க்காத பூகோள வரலாறையே என்னை பார்க்க வச்சு அவ மிரள வச்சா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கடவுள் முதல்ல அவளை தான் படைச்சாருன்னு. சில வழக்கங்களில் அவளை பற்றி பேசுவாங்க. நான் லிலித்தை பார்த்தேன், அவளோட கோபத்தையும் பார்த்தேன். ஐ ஹவ் சீன் ஹர் ஃபாதர். அவள் வந்திருக்கிறாங்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் தெரியப்படுத்ததான் என்னை உயிரோடவே விட்டான். இருந்தாலும் அவளுடைய கோபம் அடங்கவே இல்லை. அவளுடைய வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத அவளால் சகிச்சிக்க முடியல. அந்த சந்தோஷத்தை அழித்து கடவுளை பழித்திக்க நினச்சா. அதுக்கு கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களை பிடிச்சி கொடுமைப்படுத்தி இங்கே எல்லாருக்கும் இருக்கலாம். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்தி அவங்க உடம்புல ஏறி குழந்தைய கொண்டுடுவான். இது வரைக்கும் அவள் கொன்ன எல்லா குழந்தைகளையும் நான் பார்த்தேன். பிடிப்பட்டவங்களோட ஆத்மா அவளோட உலகத்திலேயே அடப்பட்டுடும். அந்த உலகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க யார், எங்கிருந்தாங்க, இந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. எந்த விதமான நினைவுகளும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. பிரியா அந்த உலகத்துக்குள்ளே தான் அடிக்கடி போய் வந்தா. அப்புறம் அங்கேயே இருந்துட்டா. மற்றவங்கள மாதிரி அவளும் எந்த நினைவும் இல்லாமல் இருக்கா. அந்த உலகமே கனவு மாதிரி தோணும். ஆனால் நிஜம். இப்போ பிரியாவோட ஆத்மா அங்கே தான் இருக்கு. அவளோட அம்மாவுக்கும் இதே தான் நடந்துச்சு. ஆனால் பிரியா அவளை தாண்டி பிறந்துட்டா. இப்போ லிலித் பிரியாவோட உடம்புல தான் இருக்கா. அவளோட நோக்கமே பிரியாவோட வயிற்றில் வளர்ற அந்த குழந்தைய கொல்றது தான். பிரியா பிரெக்னன்ட் இல்லை சார். பிரெக்னன்ட் இல்லையா? அவளால் பிரெக்னன்ட் ஆக முடியாது. அவள் பிறக்கும்போதே காம்ப்ளிகேஷனோட தான் பிறந்தா. நாளாக நாளாக கருப்பையில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அவள் பிரெக்னன்ட் ஆக முடியாது சார். பிரெக்னன்ட் ஆக முடியாது. அப்படின்னா அவள் எதுக்கு பிரியா உடம்புல இருக்கா? அவள் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்கே வந்திருக்கா. அவள் முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிறவங்களால அவளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை செஞ்சு முடிக்க ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவளை அழிச்சிருவாங்க சார். பிரியா அப்படி விட்டுற மாட்டோம் பாலா. உலகத்தில் கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நல்லதுன்னு ஒன்று இருக்கும். கடவுள் எப்பவும் நம்ம கூடயே இருப்பார். அவனுக்காகவாவது நாம அவளை காப்பாற்றணும். என்னைக்கு அவளை லிலித் பிடிச்சாலோ அன்னைக்கே பிரியா செத்துட்டான். நாம் லிலித்தை ஓட்டினாலும் பிரியாவோட பிணம் தான் மிஞ்சோம். வி ஷுட் நாட் டெல். அந்த டீம் வந்துருச்சா சார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து. 5 minutes. திடீர்னு பார்க்க பிரைட்டாக இருக்கீங்க. ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் பிரியா கண்டிப்பாக கிடைச்சிடுவான்னு ஒரு நம்பிக்கை. கடவுளே பதில் சொன்ன மாதிரி இருக்கு. என்னால் அதை உணர முடியுது. இதை வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பரவாயில்ல சார். எந்த கடவுள் காப்பாற்றினா என்ன? எல்லா கடவுளும் நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. கீழே இருந்து நம்ம மேலே பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் முருகன், ஜீசஸ், அல்லாஹ்னு வேறு வேறு மாதிரி தெரியுறாங்க. மேலேருந்து கீழே பார்த்தா நம்ம எல்லாம் ஒன்றா தானே தெரியும். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா? சேச்சா, இல்லை இல்லை, ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் அப்போ தான் வந்தீங்க. சரி, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. சொல்லுங்க Upstairs. Okay. We'll take the stairs. Mala, follow. Recite the prayer of protection. Peter, you will recite the New Testament Psalms passage, and John, be ready with the pipe and holy water, and make sure to load the pistol. Valley of the shadow of death, yet will I fear no evil, for thou art with me, and thy rod and staff, they comfort me. The Lord is my light and my salvation, whom shall I fear? By the power of Christ of God, whom I serve with all my heart, and all my soul, and all my body, I totally encompass myself about with the divine circle of thy protection. Sir. இவ காப்பாத்திடல சார் கடவுளுக்கு அடங்காதவங்க யாருமே இல்லை என்னை கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சியா நான் உன் கடவுளுக்கும் முன்னாடி பிறந்தவ என்ன நடக்குது சார் சோலமன் where is she sir car beside you Sir, not sir. இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. I'm sorry. பாலா, நான் சொல்றத கேளு. நாம இங்க இருந்து அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. வா பாலா, பாலா. அழிச்சாதான் அவளை விரட்ட முடியும். வீல் ஃபினிஷ் சார். சார் ஐம் சாரி பாலா, ஐம் சாரி. சாலமன் அன்னைக்கே உன்னை சாகடிச்சிருக்கணும். உயிரோட விட்டேன். உயிரோட விட்டாளா? அன்னைக்கே கொண்டு இருக்கலாமே. யார் உன்னை தடுத்தா? ஐம் ரெடி டு டை. நாங்க உனக்கு பயந்து ஓடி வந்தோம் நினைச்சியா? இந்த கொலைகளை தடுக்கதான் மேல வந்தோம். Lilith, I'm challenging you. If you have guts, come. I said come. You don't have guts, Lilith. You don't have guts. I said come. Come. நிறுத்து. நிறுத்து. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்து. என் பிரியோட உடம்புல இருந்துட்டு இப்படி செய்யாத. எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னான். ஏன் கையாலேயே ஒண்ணு. இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒண்ணு என் மேல விழுந்துச்சு. அது மட்டும் என் மேல விழுனா நான் உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன். நிமிர்ந்து பார்த்தேன், நீ நின்றுட்டு இருந்த. ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சிட்டேன். கண்டதும் காதல். அது வரைக்கும் நான் நம்பினதே இல்லை. உன் கூட ஏற்கனவே பேசி பழகின ஒரு ஃபீலிங். அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி 7 ஜென்மமா கணவன் மனைவியா வாழ்ந்து வராங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களோட பந்தம் உறுதியானதாச்சு. அதுவே அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் இணைச்சது. இது அவங்களுக்கே தெரியாது. அந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு கடலை எழுந்துச்சு. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. உன்கிட்ட எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும்னு நினச்சேன். உன்னை பார்க்க அவசர அவசரமாக ஓடி வந்தேன். அத்தனை தடவை சுற்றி வந்ததா என்னன்னு தெரியல. அப்போ தான் எனக்கு நினைவு வந்துச்சு. உன்னை பார்த்த மயக்கத்தில் மேலே ஏறி வந்துட்டேன். எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்த உடனே காதலை சொல்கிறது? எனக்கு ஒரு ஆசை. உனக்கும் என்ன மாதிரி தோணியிருக்குமோன்னு திரும்பி போயிடலான்னு நினச்சேன். என் வாழ்க்கை இன்னைக்கு தொடங்குது, புது ஆரம்பம். பாலா, என் வாழ்க்கையின் அர்த்தம் எங்கே இருந்த இத்தனை நாளா? 1000 ஜென்மங்கள் உன் மடியிலே. உன் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது உனக்கும் உள்ளார அதே தோணியிருக்குன்னு. உன் கண்ணில் என்ன பார்த்தேன்? நம்ம எதிர்காலத்தை பார்த்தேன். 1000 சூரியன் போல எனக்கு இது எல்லாமே வேணும். எனக்கு உன்னை தொடணும்னு தோணுச்சு. நீயே உன் கையை நீட்டின. ரெண்டு உயிர்கள் இணையும் போது ஏற்படுற விளைவு அளவில்லாதது. அதை தொட்டு பார்க்க நினைக்காத. भला प्रिया प्रिया एनाचे प्रिया सोलु प्रिया एनाचे मायक मरந்துச்சு வேற எதுல सर सर एनाचे सर सर லிலித் இன்னும் எங்க இருக்காளா सर ஏதாச்சும் சொல்லுங்க सर நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க என்ன சொல்றீங்க உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க என்னால பிரெக்னன்ட் ஆக முடியாது எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது காதுல ஏதோ சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு ஏன் மகனை உன்னை போல வளர்க்கணும்னு அது யாரோட குரல்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அவருடைய குழந்தைய வளர்க்க தான் உங்கள் ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த குழந்தையை கொல்றதுக்கு தான் லிலித் வந்தாளா கடவுளை பழி வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சா ஆமாம் பாலா என்ன நடந்ததோ அது உன்னையோ என்னையோ நம்ம எல்லாரையும் தாண்டின விஷயம் நம்மால் அதை தடுக்க முடியாது இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை இந்த குழந்தை தான் அந்த மாற்றம் பாலா நீங்கள் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இது உனக்கு வேணா புரியாமல் இருக்கலாம் ஆனா போக போக உனக்கு புரியும். God bless you. இந்த உலகம் நம்மள ஒன்னு சேர்த்திருக்கு. இல்லாட்டி நீ உன் மனைவியை காப்பாத்த என்ன தேடி வந்திருக்க மாட்டேன். இட்ஸ் ஆல் டிசைன் பாலா, இட்ஸ் ஆல் டிசைன். This is the new beginning. अदा नम्मले संजादा मुडियो.